வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் செய்ய போகிறது மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு கரண்டி மீன் குழம்புனா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிறது நல்லது தான், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ சீரகம் போடுங்க, கடுகு பொரிஞ்சிடுச்சு, சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தா தான் அது ஒரு ருசியே இருக்கும். பொரிஞ்சிட்ட பிறகு ஒரு வெங்காயம், நல்ல பொடியாக அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம், நல்ல சுருளாக வதக்கிக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் பொடி ரெண்டுன்னா தனியா பொடி நாலு, ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்துக்கணும் நீங்கள். அப்புறம் நம்ம மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை மணம் போகணும், அது வரைக்கும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இல்லாட்டி ஒரு பச்சை மணம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது, பிடிக்கவும் பிடிக்காது. இதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு, நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு, பச்சை மணம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை நல்லா ஒரு அரை அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நம்ம தக்காளியை கையில் பிசைஞ்சு கூட விட்டுக்கலாம். நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா கரைச்சி, தக்காளியும் நல்லா நம்ம கரைச்சி விட்டது இதுவாகிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் புளியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதித்து அந்த பச்சை மணம்லாம் போயிட்டு வரட்டும். அப்போ கடைசியில் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிச்சு, இப்போ நம்மளுக்கு புளி கரைச்சி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க, அப்படி பத்தலைன்னா இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகா தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் ஒரு நாலு மிளகா கீறி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஒன்று ரெண்டுமா போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடியை விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து இந்த சமயத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை வந்து போட்டுட்ட பிறகு கரண்டியை விட்டுலாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டோம்னா நம்ம மீன் நல்லா வெந்துடும். விடுங்க, இப்போ மூடி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம மீனும் வெந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூணா நம்ம குழம்பு தயாரிப்போம். நம்ம குழம்பு தயார் பார்த்திங்களா, எவ்வளோ திக்காக இருக்குது குழம்பு. மீன் துண்டை பார்த்து எடுங்க, உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா சூட்டில் இருக்கும்போது உடஞ்சிடக்கூடாது மீன் துண்டு. கரண்டி விட்டு ரொம்பவும் கிண்டக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குது.
இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி இன்னொரு ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.